டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். போரின் இறுதிக்கட்டத்தின் போது ஐக்கிய நாடுகள் அதிகாரிகளை இலங்கையை விட்டு வெளியேற்றியதாக அண்மையில் வெளியான ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதனை சுட்டிக்காட்டி அத்தகைய செயலுக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கை அரசுக்கும் கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்று டேசோ என அறியப்படும் தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு நிறைவேற்றியிருக்கிறது. டேசோ ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் இடம்பெற்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்தியில் சென்னையில் நடைபெற்ற டெசோ மகாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் குரல் எழுப்ப வேண்டும் என்று அந்த பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் வலியுறுத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் இந்து மத விழா ஒன்றின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் ஆக குறைந்தது 14 பேர் உயிரிழந்தனர், மேலும் அநேகம் பேர் காயமடைந்தனர். பெரும்பாலும் பெண்களும் சிறுவர்களும் இறந்தனர். கங்கை நதிக்கு மேலாக தற்காலிகமாக போடப்பட்டிருந்த ஒரு மூங்கில் பாலம் சரிந்ததை அடுத்து ஏற்பட்ட பதட்டத்தினால் சன நெரிசல் ஏற்பட்டது. இஸ்ரேலிய துருப்புகள் காசா பள்ளத்தாக்கு மீது தொடர்ந்து விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. கடந்த இரவு மட்டும் ஆக குறைந்தது 26 பேர் பலியானார்கள். இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதல்களை தடுக்கும் நோக்கத்திலேயே விமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. கடந்த 6 நாட்களாக இடம்பெற்று வரும் வன் செயல்களில் 100 மேற்பட்ட பலஸ்தீனியர்களும் 3 இஸ்ரேலியர்களும் உயிரிழந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் யுத்த நிறுத்தம் ஒன்று விரைவில் உருவாகும் என எகிப்து எதிர்பார்க்கிறது. விரிவான செய்திகள் டிவிஏயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.